மாறா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற நேயர்களாகிய உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கங்க முதல்ல, சரியா? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கங்க. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் எழுதணும், சரியா? பேனாவும் எடுத்துக்கங்க. ஸோ எடுத்துட்டிங்களா? ஓகே, இப்போ எழுதுங்க. ஹிப்போ அன்ட்டு எழுதணும். HIPPO. ஒரு கண்டிஷன், ஸ்ட்ரைட் லைனில் எழுதக்கூடாது, இப்படி எழுதுங்க, மேலே இருந்து கீழே. HIPPO. ஹிப்போ. ஹிப்போ இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் ஹிப்போபாட்டமஸ், காண்டா மிருகம். கேள்விப்பட்டிருப்பீங்கள, நீர் யானை. நீர் யானை பெருசாக இருக்கும். ஸோ அந்த நீர் யானைக்கு தான் ஹிப்போன்னுவார்கள், ஹிப்போ பட்டாமஸ் என்று சொல்வார்கள். ஸோ அதே தான். ஸோ அது ஷார்ட் ஃபார்ம் HIPPO. நம்ம போன வாரங்களில் பார்த்தது குப்பையை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், குப்பையே இல்லாமல் இந்த பூமியை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி நான் இந்த சுற்றுப்புற சூழலை பற்றி உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இப்பொழுது எப்படி நம்ம இயற்கையை பாதுகாக்கலாம், எப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்களையும் மரங்களையும் நிலத்தையும் பாதுகாக்கலாம், அதில் பொல்யூஷன் எல்லாமே எப்படி பாதுகாக்கலாம், சுத்தமாக எப்படி வைத்திருக்கலாம் என்று சொல்லி இந்த ஹிப்போவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். 5 காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஹிப்போன்றது செய்யக்கூடாது. ஃபஸ்ட் எழுதுங்க, ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடாது. ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன்னா விலங்குகளின் வாழ்விடத்தை அழிக்கக்கூடாது, சரியா? ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன், அதுதான் முதல் வார்த்தை H. விலங்குகளின் வாழ்விடத்தை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீடு கட்டணும், கோயில் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், பார்க்கிங் லாட் கட்டணும், ரோடு போடணும், ஃபேக்ட்ரி கட்டணும், இப்படி எல்லாம் அந்த வாழ்விடத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளும் கோயில்களும் ஒரு காலத்தில் விலங்குகளுடைய வாழ்விடம். பல லட்சம் ஆண்டுகளாக அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து அதை அழித்து விட்டோம். இன்றைய தினம் நியூ டெல்லி வந்து நமது மகாபாரதத்தில் அஸ்தினாபூர் என்று சொன்னார்கள். அங்கே காடுகள் இருந்தன. இன்றைய தினம் எங்கே காடு இருக்குது? பார்லிமெண்ட் பில்டிங்கு, மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு, ரோடுகள் நமது நாட்டின் தலைநகரமாக மாற்றிவிட்டோம். அங்கே வாழ்ந்த விலங்குகள், முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குரங்குகள் எங்கே போவோம், எங்கே போவோம்? அவங்க அந்த இடத்துல தான் வாழ முடியும், வேறு இடத்துக்கு போக முடியாது. நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம், போயிட்டு வீடு கட்டிக்கிட்டு உள்ளே ஏசி பிச்சுக்கிட்டு எப்படியாவது வாழலாம், ஆனால் அவங்க அது மாதிரி செய்ய முடியாது. ஸோ ஆகவே அவர்கள் அகதிகளாக மாறிவிடுகிறார்கள், பிரபஞ்ச அகதிகள் என்று நான் சொல்லுகின்றேன். அந்த வாழ்விடங்களை நாம் அழிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் பிரபஞ்ச அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மைசூரில் எதுக்கு யானை சிட்டிக்குள்ளே வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க சிட்டிக்குள்ளே வரணுன்ட்டு அவங்க வரல, அது காட்டுக்குள்ளே நான் போகிறேன், அவங்களுடைய மரபணுல வடக்கே போங்க, தெற்கு பக்கம் ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த ஏரியில் நிறையா தண்ணி இருக்குது, மேற்கு பக்கம் பாருங்கள் பெரிய காடு இருக்குது, அதில் நிறையா உணவு இருக்குது, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மரபணு பண்பணு டிஎன்ஏல இருக்குது. அந்த மேப்பை வச்சு அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது ஏரி எங்கே இருக்குது? பெரிய ஷாப்பிங் மால் தான் அங்கே இருக்குது. காடு எங்கே இருக்குது? பார்க்கிங் லாட்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து குழம்பி போகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ எங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க? இல்லைங்க, அவங்க வந்து உணவு தேட, நீர் அருந்த அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவற்றையெல்லாம் நாம் அழித்து விட்டோமே, விலங்குகளின் வாழ்விடத்தை அழிப்பது தவறு. புனித ஃப்ரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்வார், நிலத்தில் எல்லாத்தையும் பயிரிடாதீங்க. அவங்களுடைய பிரதர்ஸுக்கு சொல்லுவார்,
எல்லா நிலத்தையும் நீங்கள் உழுது பயிரிடணும் கிடையவே கிடையாது. கொஞ்சம் நிலம் நீங்கள் பயிர் செய்யுங்க, மற்ற நிலத்தை இயற்கைக்கு கொடுத்துடுங்க. அங்கே இருக்கக்கூடிய வைல்டு ஹர்ப்ஸ், மூலிகை செடிகள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் பறவைகள் அவைகளும் வாழ வேண்டும். ஆகவே நீங்கள் முக்காவாசி நிலம் அவர்களுக்காக எதையும் பயிர் செய்யாமல் விட்டு வைங்க என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். 800 வருஷத்துக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ நம்ம வீடு கட்டணுன்னு சொன்னால் நீங்கள் 10 சென்ட் நிலம் வாங்கினீங்கன்னா கட்டாயம் நீங்கள் 2 சென்ட் எடுத்துக்கோங்க. 8 அப்படியே உங்கள் நிலம்தான், அது உங்களது தான், வேறு யாரும் கொடுக்காதீங்க. பட் நீங்கள் அந்த மரத்தை வச்சிங்கன்னா பறவைகள் வந்து கூண்டு கட்டும். அதே மாதிரி நம்ம கான்வென்ட்ஸ் எல்லாம் கட்டும்போது, பாரிஷ் ஹவுஸ் கட்டும்போது 1 ஏக்கராக இருந்தால் 25% எடுத்துங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்ல 75% அவங்களுக்கு கொடுங்க. வாழ்விடம் நாம் அமைக்க வேண்டும். நோவா தானே பண்ணார், அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்தார். அவர்கள் வாழ போட்டில் இடம் செஞ்சார், போட்டில் இடம் செஞ்சு அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி விலங்குகள் தானே இருந்தது, தாவரங்கள் இருந்தது. இவங்க வந்து 3-4 பேர் தானே இருந்தாங்க உள்ள. ஸோ மக்கள் கம்மியாக இருந்தாங்க, சின்ன இடத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த போட்டு ஃபுல்லாக விலங்குகளுக்கு கொடுத்தார்கள். அதுதான் நாம் ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஸோ வாழ்விடத்தை தயவு செய்து அழிக்காதீர்கள். அவர்களுக்கும் வாழ உரிமை உண்டு. அந்த வாழ்விடம் தான் அவர்களுக்கு தெரியும், வேறு எங்கேயும் சென்று அவர்களால் வாழ முடியாது. ஸோ அவர்கள் மேல் இரக்கம் வைத்து நாம் ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடாது. ஒன்றும் முடிஞ்சுது, சரியா? அடுத்து ஐ, 2வது எழுத்து, இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் என்று சொல்வார்கள். இன்வேசிவ் ஸ்பீஷீஸ், ஊடுருவி வந்த உயிரினங்கள், ஊடுருவல், உயிரினங்களின் ஊடுருவல். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஃபாரின் ஸ்பீஷீஸு, அந்த இடத்தில் வாழாத தாவரங்களை எடுத்துன்னு வராதிங்க. முக்கியமாக ஃபாரினில் வர்ற அந்த தாவரங்கள், அழகுக்காக நம்ம ஏதோ பைன் ட்ரீஸு, மற்ற ஊசி இலை மரங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து நம்ம தோட்டத்தில் நட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே அவங்க நட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பூச்சிகளும் பறவைகளும் அதில் கூண்டுகள் கட்டாது. ஏன்னா அதை பார்த்தோன்னு அவங்க பயந்துடுறாங்க, யாரோ ஒருத்தர் ஊடுருவி இருக்காரு நம்முடைய வீட்டில், நமது குடும்பத்தில் புதுசாக யாரோ ஊடுருவல் நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க பயந்துடுவாங்க, அவங்களுக்கு பாலினேட்டர்ஸும் வரமாட்டாங்க. அதாவது வண்ணத்தி பூச்சிகள், தேனீக்கள் கூட அவங்க நல்லது வந்து செஞ்சால் கூட அதை வந்து அவங்க பயந்து பார்ப்பாங்க. ஸோ யாரோ ஸ்ட்ரேஞ்சர் நம்மக்கிட்ட இருக்காரு. ஏன்னா பறவைகளும் தாவரங்களும் உறவில் தான் இந்த தாவரங்களும் உயிரினங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அது நீண்ட காலமாக அனிமல் பிளான்ட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள், பல மில்லியன் இயர்ஸ். இப்போ ஒரு சில மரம் எடுக்கும்போது அந்த மரத்தில் எறும்புகள் இருப்பார்கள், பல வகையான எறும்பு இருக்கும், பல ஸ்பீஷிஸ் இருக்கும். அதில் பல்லிங் இருக்கும், அதில் பாம்பும் இருக்கும், தேளும் இருக்கும். அவங்கெல்லாம் பல காலமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சும்மா இல்லை. அதில் அதில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த எறும்புகள் என்ன தெரியுமா செய்யும், வேறு செடியிலிருந்து ஏதாவது ஒரு எறும்பு அது உள்ளே வந்தால் இவங்க பெரிய போரே தொடுத்துடுவாங்க. ஓடிப்போய் எல்லா எறும்பும் ஓடிப்போய் அந்த எறும்பை விரட்டி விடுவாங்க. சில இலைகளில் சில பூச்சிகள் வந்து கடிச்சிதுன்னா இந்த எறும்புங்க ஓடுவாங்க, பல்லியும் ஓடும், ஓடி போய் அந்த மரத்தின் அந்த செடியின் நலத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அதனால் அந்த மரம் என்ன செய்யுது, அவங்களுக்கு வாடகை வாங்காமல் ஃப்ரீயாக நீங்கள் கூண்டு கட்டிக்கிங்க என்று சொல்லுகின்றது. அதே மாதிரி வண்ணத்தி பூச்சிகள் முட்டை போட்டு அதில் அந்த மரம் குஞ்சுகளை பொறிச்சு தரும். ஆனால் அந்த வண்ணத்தி பூச்சிகள் பாலினேஷன், மகரந்த சேர்க்கையை செய்ய வேண்டும், கட்டாயம் வேலை செய்யணும், வேலை செய்யாமல் சர்வீஸ் கிடையாது. அதே மாதிரி பறவைகள் கூண்டு கட்டிக்கலாம், அதில் வாழலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு அந்தந்த கொட்டைகளை எடுத்து சென்று மற்ற இடங்களில் அவங்க பரப்பணும். ஸோ இப்பேற்பட்ட வேலைகள் அவங்க செய்ய வேண்டும். அது வந்து உறவின் மேல்தான் வந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் ஃபாரின் தாவரங்களை கொண்டு வராதிங்க, அது நல்லது கிடையாது. அதே மாதிரி ஃபாரின் நாய்களை நம்மலாம் வாங்கிட்டு இருக்கோம், லோக்கல் நாய் தான் நமக்கு பெஸ்ட். ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து வாழும், சிக்னஸ் வராது, எதிர்ப்புத்தன்மை இருக்கின்றது. நம்ம வெளிநாட்டு நாய்களை வாங்கினோம்னா ஊசி போடணும், மருந்து கொடுக்கணும், அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட காட்டணும். வெளியே போயிட்டு வந்ததுன்னா இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலன்னா சீக்கிரமாக சேர்த்து போயிடும். அது ஒரு உயிர் வதைப்பு தான், ஒரு வன்முறை தான். அந்த செடிகளை வாங்கியும் நம்ம வன்முறை பண்ணுறோம், அந்த உயிர்களை வாங்கியும் நம்ம வன்முறை பண்ணி செய்கிறோம். ஸோ நம்ம வந்து இரக்கத்தை காட்டினால் நம்ம லோக்கல் லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லோக்கல் தாவரங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பார்த்தேனியம் செடியை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அது வந்து அமெரிக்காவில், சவுத் அமெரிக்காவில் இருந்த செடி. அது நம்ம கோதுமையில் வந்து இந்த நிலத்தில் விழுந்து வளர்ந்து இந்த இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லை மாறிடுச்சு. ஆஸ்மா வருது, நம்ம விருட்சங்களை எல்லாம் அழிக்குது, பார்த்தியா? அதுதான் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் என்று சொல்வார்கள்.
வெளியிலிருந்து ஊடுருவி வந்து சிறுக சிறுக எப்படி பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்தானோ அதே மாதிரி வந்து வியாபாரம் செய்ய வந்தான், கடைசியில் நம்ம ஆட்சி செலுத்தினான். ஸோ இது வந்து விருட்சங்களுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். வெளிநாட்டு குளோபலைசேஷன் இப்பேற்பட்டதெல்லாம் சிறுக சிறுக உள்ளே வந்து அதெல்லாம் இன்வேசிவ் தான், உள்ளே வந்து நமது கலாச்சாரத்தை அழித்து நம்முடைய ஐடியாஸ் போய் நம்முடைய அருமையான ஃபிலாசபிஸ் எல்லாம் போய் இன்றைய தினம் மோனோ கல்ச்சர் எல்லாமே சிதைந்து கொண்டிருக்கின்றன. தயவுசெய்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வேண்டவே வேண்டாம். சரியா, ரெண்டாச்சு. மூன்றாவது பொல்யூஷன், பி. இது உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே நான் பல டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பொல்யூஷன் நம்ம செய்யக்கூடாது, மாசுபடுத்தக்கூடாது. அதை பற்றி தான், வேஸ்ட்டை பற்றி நான் மூணு நாலு டாக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆகவே பொல்யூஷன், அதாவது நம்ம அவுட்டர் பொல்யூஷன், இன்னர் பொல்யூஷன், வெளியும் பொல்யூஷன் இருக்குது, இங்கேயும் பொல்யூஷன். நம்ம உண்மையாக பார்த்தா நமக்குள்ள மாசு இருந்தால்தான் வெளியில் மாசு அடையும். நம்ம உள்ள குப்பை இருந்ததுன்னா வெளியும் குப்பை. நம்ம மனசுக்குள்ளே தான் நிறைய குப்பைகள் இருக்குன்னு, ஆங்கர், செல்ஃபிஷ்னஸ்ஸு, க்ரீடு, பொறாமை, மற்றவங்களை பற்றி அசிங்கமாக பேசுறது, மற்றவங்களை பற்றி தரக்குறைவாக நினைக்கிறது, இப்பேற்பட்ட குப்பைகள் நம்ம மனதில் இருக்கின்றன. அதுதான் பெரிய பொல்யூஷன் என்று நான் சொல்வேன். ஸோ நமது இன்னர் வேர்ல்டு தான் வெளியே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கே குப்பையை வச்சுக்கிட்டு வெளியே சுத்தமாக இருக்க முடியாது, இல்லை வெளியே சுத்தமாக இருந்துட்டு உள்ளே நம்ம குப்பையாக இருக்க முடியாது. வெளியே உலகம் நம்ம உள் உலகத்தில் கனெக்ஷனாக இருக்குது, நம்ம உள் உலகம் வெளியில் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். முதல்ல நம்ம இந்த பூமியை கிளியர் பண்ணோன்னா நமது பிரதம மந்திரி அழகாக இந்த பூமியை நம்ம இந்தியாவை சுத்தப்படுத்தலாம் எவ்வளவு நல்லா அருமையாக சொல்லியிருக்கார். அருமையான அவசியமான ஒரு செயலை அவர் செய்ய சொல்லி வேண்டியிருக்கிறார். நாம் அனைவருமே எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய வேண்டுகோளின்படி இந்த நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு முன்னால் மனத்திற்குள் செல், உன்னையே எக்ஸாம் பண்ணு. தபச காலம் வரப்போகுது. இந்த இயேசுநாதருடைய பிறப்பு காலம், ஆகமன காலம் கூட உள் தயாரிப்பு தான், உள் தயாரிப்பு. நமக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் அந்த குப்பையை க்ளீன் பண்ணுங்க. அப்போ பண்ணிங்கன்னா சிறுக சிறுக கட்டாயம் நீங்கள் வெளி உலகத்தில் வந்து அதை தான் செய்ய போகிறீங்க. நான் சுத்தமாக இருக்கும்போது சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இல்லைன்னா நான் அதை ஒத்துக்குவேனா? நான் மட்டும் சுத்தமாக இருந்து அது வந்து கஷ்டப்படும்போது எனக்கு நேச்சுரலி இரக்கம் தான் வரும். ஸோ சுற்றுப்புற சூழலை காப்பாற்ற வேண்டும் என்றால் நேயர்களே, முதலில் நம்ம மன தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அகத்தூய்மை தான் புற தூய்மை செய்ய நமக்கு வழியை கொடுக்கும். ஸோ இப்பொழுது நான்காவது பி, ஓகே, HIPPO, நாலாவது லெட்டர், ஓகே. அதில் என்ன சொல்கிறோம்? பாப்புலேஷன், பாப்புலேஷன் நிறைய பிரச்சனை. 7 பில்லியன் பீப்புள், 700 கோடி மக்கள். இந்தியா 135 கோடி, சைனா 145 கோடி, ஆசியாவில் 61% பாப்புலேஷன் ஆசியா கண்டத்திலேயே இருக்காங்க. அந்த 61%ல் ஏறக்குறைய முக்கால்வாசி இந்தியாவும் சீனாவும் தான். இன்றைய தினம் கேரியிங் கப்பாசிட்டி ஆஃப் த எர்த்னு சொல்லுவார்கள். இந்த பூமி எவ்வளவு பேருக்கு, இது எத்தனை மனிதர்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும்? ஸோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம 50 வருடங்களுக்கு முன்னால் கலப்பை, மாட்டு வண்டி, இப்பேற்பட்ட லைஃப் ஸ்டைலில் 1000 கோடி மக்களை கூட சப்போர்ட் பண்ணலாம். விளங்குதா? நிறையா பிள்ளைகள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், நிறையா பேர். இந்த பூமி கடவுள் அழகாக கொடுத்துருக்கிறார், இயற்கை வளங்களை எல்லோரும் ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக வாங்கலாம். ஆனால் இப்போ என்னாச்சு? கன்சம்ஷன், இப்போ இருக்கின்ற லைஃப் ஸ்டைல், பெரிய வீடு, காரு, எலக்ட்ரானிக்ஸ், நமது நுகர்வு கலாச்சாரம், இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஹை எக்கனாமிக் க்ரோத், உச்சநிலை பொருளாதார வளர்ச்சி,
உச்சநிலை பொருளாதாரத்தில் நமக்கு சுரண்ட தான் முடியும். ஸோ இந்த தினம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் இந்த உலகத்தில் நம்ம செய்கிறது உண்மையாகவே பெரிய கஷ்டமான ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கிறோம். 100 கோடி மக்கள் தான் இந்த பூமியில் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வாழ முடியும் என்று சொல்லி அதிர்ச்சியான தகவலை விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நம்ம கன்சம்ஷன் இஸ் டூ ஹை. 100 கோடி மக்களுக்கே இயற்கை வளங்கள் இல்லை இந்த லைஃப் ஸ்டைலில். ஆனால் கடவுள் இது வேண்டாம்னு சொன்னார். ஏற்கனவே சொன்ன பாபேல் ஐட்டம்ஸ் வேண்டாம், விட்டுடுங்க, பெருகி பருங்கள், நிறைய பிள்ளைகள். கடவுள் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் இருக்கட்டும், கடவுள் லவ் பண்ணுவார், பராமரிப்பார். ஆனால் அந்த பாபேல் ஐட்டம் நம்ம கொண்டு வந்த லைஃப் ஸ்டைல், கடவுள் நமக்கு கொடுத்த லைஃப் ஸ்டைல், உண்மையாகவே நல்லா சாப்பிடுங்க, நல்லா பிள்ளை பெற்றுங்க, நல்லா தகவு அமைத்து கொள்ளுங்கள், அடாப்டேஷன், சந்தோஷமாக வாழுங்க வாழ்க்கையில். எத்தனை பேர் நீங்கள் பெற்றாலும் நான் உங்களை பராமரிக்கின்றேன் என்று சொல்லி மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கிறார். ஆகவே இன்றைய தினம் பாப்புலேஷன் லெவல் உண்மையாகவே மேலே போய் கொண்டிருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க, 2050 900 கோடி மக்கள். எஸ், 900 கோடி. 2100 10 பில்லியன், 1000 கோடி மக்கள் இந்த பூமியில். ஏற்கனவே நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. ஏனென்றால் பூமி வெப்பமடையதில் 1 டிகிரி ஏறும்போது 10% உணவு உற்பத்தி கட்டாயிடும். 2 டிகிரி 20%, 3 டிகிரி 30%, 4 டிகிரி 40%. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை இன்டர் பேனல், கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஐபிசிசி, அவங்க சொல்லிட்டாங்க டர்பனில் நடந்த அந்த ஐக்கிய நாடுகளின் அந்த சுற்றுப்புற சூழல் அமர்வில் கூட ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. பை த டேர்ன் ஆஃப் திஸ் செஞ்சுரி 2100 இன்னும் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக போகிறது. அப்போது 40% ப்ரொடக்ஷன் கம்மியாக போகுது, விளையாது, ஏன்னா குளோபல் வார்மிங். ஸோ அப்போது மக்கள் 1000 கோடி, ஃபுட் ப்ரொடக்ஷன் 40% டவுன், எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்? ஸோ இப்போவே நம்ம அதை ஆராய்ச்சி செய்யணும். அடாப்டேஷன், தகவு அமைத்துக்கொள்ளல், எப்படி நம்ம அந்த ஃபுட்டை எஃபிஷியண்ட்டாக நம்ம தயாரிக்கலாம். இன்றைய தினம் தொழிற்சாலை ஃபார்ம்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். உண்மையாகவே கார்பன் ஃபுட் பிரிண்ட் கூட கம்மியான்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம விவசாயம், சிறு சிறு விவசாயம் செய்யும்போது மருந்தை கொட்டி நிறையா நம்ம பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், செலவு நிறையாவது, உற்பத்தி கம்மியாக இருக்குது. ஆனால் தொழிற்சாலை விவசாயத்தில் அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நிறைய ஃபுட் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல செய்தியாக நமக்கு இருக்கிறது. உண்மையாகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும். விஞ்ஞானிகளையும் நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் மிகவும் திறமையாக உணவை உற்பத்தி பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு நம்ம போனோம்னா எல்லா மார்க்கெட்லேயும் ஃபுட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அதை உருவாக்குகிறார்கள், அவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம எதுவுமே செய்யலையே, யாரோ கஷ்டப்பட்டு யாரோ அதை விளைய வச்சு விடிஞ்சாக்கா லாரியில் வந்து நமக்கு விளங்குது, நேராக வந்து நம்ம டேபிளில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம யோசனை பண்ணுறதே இல்லை, அது எங்கே விளையுது, எப்படி விளையுது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல் எவ்வளோ தூரம் அவங்க வந்து அவங்க உற்பத்தி பண்ண பொருளை வந்து கொஞ்சமாக விற்கிறாங்க, கொஞ்சம் துட்டு தான், அவங்க லாபம் அடைவதே இல்லை. அதை மார்க்கெட்டில் எடுத்துன்னு கொடுங்க, இடைத்தரகர்கள் அவங்க சாப்பிட்றாங்க. பெரிய மார்க்கெட்டில் போகும்போது பெரிய மார்க்கெட் இன்னும் அதிகமாக அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்களே அதில் ஏமாந்து போகிறீங்க. ஸோ இப்படியாக நீங்கள் யோசனை செஞ்சு பார்க்கணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி உருவாகிறது, எப்படியெல்லாம் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், கட்டாயம் அந்த ஃபுட் ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நம்ம எப்படியும் மனிதன் நல்லவன், மனிதனுடைய அந்த இறைச்சாயல் உண்மையாகவே எல்லாரையும் காப்பாற்றுன்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த 2100 1000 கோடி மக்கள் இருந்தாலும் கட்டாயம் நாம் வாழ்வோம், இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ கடைசியாக, ஓ நாலு பார்த்துட்டேன் இல்லையா, HIPPO என்று சொன்னால் ஓவர் ஹார்வெஸ்டிங் இல்லைன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சரியா, அதிகமாக சுரண்டுவது. கடல்களை முக்கியமாக ஓவர் ஹார்வெஸ்டிங், கடல் தான் ஒரு உதாரணம். நிறைய பிடிச்சிட்டோம், அளவுக்கு அதிகமாக, சஸ்டைனபிளாக இல்லை,
எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அலிபாபாவும் 40 திருடர்களும் மாதத்தையும் அள்ளிட்டோம். 82% மீன் வகைகள் போச்சு. 82% இஸ் கான். சம்வேர் பிட்வீன் 50 to 82 கடல் கடலுக்கு மாறி வரும். அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் நிறையா சுரண்டிருக்காங்க. இந்து மகாசமுத்திரத்தில் கொஞ்சம் கம்மி. பசிபிக் மகாசமுத்திரத்தில் நிறையா சுரண்டிருக்காங்க. ஆர்க்டிக் மகாசமுத்திரம் சுத்தமாக சுரண்டிட்டாங்க. ஸோ இப்படி கடலுக்கு கடல் மாறுபடுகிறது. ஸோ இருந்தாலும் சம்வேர் பிட்வீன் 50 to 82% 82% மீன் இனங்கள் அழிந்து விட்டன. ஓன்லி 18% தான் இன்னும் கடலில் இருக்குது. ஓவர் ஹார்வெஸ்ட் அது செய்யக்கூடாது. கடலில் வந்து மீன் என்பது அந்த கடலுக்குள்ள திமிங்கலம் இருக்கிறது, பெரிய மீன், பிரெடட்டரி ஃபிஷ்ன்னு சொல்லுவார்கள். சுறாக்கள் இருக்கின்றன, முக்கியமாக ஷார்க், சுறா மீன்கள் இருக்கின்றன. இவை தான் பிரெடட்டரி ஃபிஷ். அவங்க தான் கடலில் புலி, சிங்கம். ஸோ அவங்களுக்கு வந்து உணவு தேவை. நம்ம போயிட்டு அந்த உணவை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா, ஒரு நாள் ஒரு அம்மா மீன் குட்டி மீனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துன்னு இருந்தோம். குட்டி மீன் கிடச்சா, அம்மா எவ்வளவு நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல், வாட் இஸ் இட் கேட்டேன். கண்ணா இது தண்ணிடா, கடல்ரா இது, கடல்ரா இது, நம்ம வீடுடான்னு சொல்லித்தான். நீச்சல் கற்றுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தான். அப்படி திரும்பி பார்க்கும்போது நிலம் தெரிஞ்சுதான். நடந்து அம்மா அது என்னம்மான்னு கேட்டுச்சான். அம்மா சொல்லிச்சா, மை டார்லிங் கண்ணா அது நிலம் சொல்லிச்சான். குட்டி மீன் கேட்டுச்சான், நிலமா, அங்கே யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுச்சான். அம்மா சொல்லிச்சான், இது தண்ணிடா, இது நம்ம வீடுடா, இங்கே ஃபிஷ்ஷு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அது நிலம், செல்ஃபிஷ் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னதாம் தாய் மீன் அந்த குட்டியிடம். பார்த்தீங்களா, ஃபிஷ் தண்ணியில், நிலத்தில் செல்ஃபிஷ் இனம் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஸோ நம்ம பற்றி அழகாக ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தில் ஒரு டெஃபினிஷன் பண்ணால் அந்த மீன் சொன்ன டெஃபினேஷன் பர்ஃபெக்டாக நமக்கு ஃபிட் ஆகும். ஸோ ஓவர் ஹார்வெஸ்டிங், கடல் அவுட், நிலம், காடுகள், எத்தனை காடுகளை அழித்திருக்கிறோம், எத்தனை மரங்களை வெட்டியிருக்கோம், பெரிய பெரிய மரங்களை வெட்டி தள்ளிவிட்டோம். ஜான் மியூர் என்பவர் அழகாக எழுதியிருக்கிறார், இப்பேற்பட்ட அராஜக வேலையை பார்த்து வருத்தப்படுகிறார். அவர் பார்க்கின்ற உயரமான மலைகள், மரங்கள், ரெட்வுட்ஸ், பெரிய உயிரினம் செக்வாயா ட்ரீஸ், நீண்ட நாள் வாழக்கூடிய பிரிசல் கோன் பைன்ஸ், 5000 வருடம் ஒவ்வொரு மரத்தும் ஏஜும், செக்வாயா 2300 வருஷம், ரெட்வுட்ஸ் ஏறக்குறைய 380 அடி உயரம், ஒவ்வொன்றும் 700-800 இயர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் அறுத்து அதை வியாபாரம் ஆகிட்டாங்க. காடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில். அதை பார்த்து அவர் வெதும்பி போய் எழுதுகிறார். என்ன தெரியுமா எழுதுகிறாரு, கடவுளே கடவுளே, இந்த மரத்தை, ஆல் த ட்ரீஸ், எல்லா மரங்களையும் எப்படியெல்லாம் நீ காப்பாற்றின, புயலிலிருந்து காப்பாற்றின, எரிமலைகளிலிருந்து காப்பாற்றின, நெருப்பிலிருந்து காப்பாற்றின, ஐஸ் பாறைகள் விழும்போது ஆவலான்சஸ், சறுக்கு பாறைகள் அதிலிருந்து காப்பாற்றினேன், எர்த்குவேக்கிலிருந்து காப்பாற்றினேன், சுனாமிலிருந்து கூட காப்பாற்றிட்டியே, ஆனால் இந்த முட்டாள்கிட்ட இருந்து உன்னால் காப்பாற்ற முடியலையே. எவ்வளவு அழகாக எழுதியிருக்கு. இப்பேற்பட்ட இயற்கை சீற்றங்கள்லேயே அது வந்து வாழ்ந்துருக்கு. ஏறக்குறைய 2000 இயர்ஸ் வாழ்ந்துருக்கு, ஆனால் இந்த முட்டாளிடமிருந்து உன்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று வெதும்புகிறார். பல உயிர்கள் காடுகளை அழிக்கின்ற பொழுது உயிரின பன்மயம், பயோடைவர்சிட்டி டிக்ரீசஸ், பயோடைவர்சிட்டி சஃபர்ஸ், உயிரின பன்மை அழிந்து விடுகிறது. காடுகள் அழிக்கின்ற பொழுது உண்மையாக அதோடு நாமும் அழிந்து விடுகிறோம். ஏறக்குறைய ஓன்லி 17-18% காடுகள் தான் இப்பொழுது இருக்கின்றன. ஓவர் ஹார்வெஸ்டிங் நாம் செய்கின்ற பொழுது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, உற்பத்தி பயனில்லை. ஏனென்றால் அவை அழிகின்ற பொழுது நமக்கு உணவும் கம்மியாவது, மெடிசன்ஸ் முக்கியமாக, எவ்வளவு மெடிசன்ஸ் அந்த காட்டிலிருந்து வருது, எவ்வளவு மாத்திரைகள், எவ்வளவு மூலிகைகள் நாம் பெற்று பயனடைகிறோம். ஸோ ஒரு காட்டை அழிக்கின்ற பொழுது நமக்கு தெரியாத மூலிகை செடிகள்லாம் அதில் செத்து போகும். இது வரைக்கும் மெடிசன் அதை கண்டுபிடிச்சதே கிடையாது. ஒருவேளை பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு அது மருந்தாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு.
ஸோ அப்பேற்பட்ட மருந்துகளை எல்லாம் நாம் நெருப்பு வைத்து கொளுத்துகிறோம். மலைகள் தயவுசெய்து வில்லேஜில் இருக்கும் நான் சொல்கிறேன், நான் கட்டுப்படி கிராமம் அடுக்கம்பார கட்டுப்படி வேலூர் பக்கத்தில் மலைகள் நிறைந்த இடம், அழகாக இருந்தது. மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏறக்குறைய மே மாதத்துக்கு முன்னாடி நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. எல்லா மலைகளும் தீப்பற்றி எரிகின்றன. ஏனென்றால் இவர்கள் மாடுகளுக்கு இறை வேண்டுமாம், புல் வேண்டுமாம், அதை எரித்தால்தான் புல் வளருமாம். இப்பேற்பட்ட வேதாந்தங்கள் வேறு. அந்த மரங்களை நாம் எரிக்காமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் காடுகளாக இருக்கும், விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கும், அழகான உயிரின பன்மயம் பூத்து குலுகியிருக்கும். எல்லா ஊர்களிலும் இப்பேற்பட்ட ஒரு வன்முறையை நாம் நிறுத்தி ஆக வேண்டும். முக்கியமாக நமது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், தயவு செய்து மலைகளை தீயை வைக்க வேண்டாம், கொளுத்தாதீங்க, அழிக்காதீர்கள். கட்டாயம் நாம் இதை நிறுத்தினால்தான் நமது மலைகளிலே மீண்டும் மரங்கள் வளர வாய்ப்புண்டு, விலங்குகள் வர வாய்ப்பு உண்டு, நாமும் செழிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு 5 காரியங்கள். ஹிப்போ, எய்ச், ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன், வாழும் இடத்தை அழிக்காதீங்க. 2, ஐ, இன்வேசிவ் ஸ்பீஷீஸ், வெளிநாட்டு தாவரங்களையும் வெளிநாட்டு அனிமல்ஸையும் தயவு செய்து இங்கே கொண்டு வராதிங்க. 3, பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க. பசுமை இல்லை வாயுக்கள், இதெல்லாம் வேண்டாம், விஷத்தை போடாதீங்க. நிலத்தையும் நீரையும் காப்பாற்றியும் வேண்டும். அப்புறம் பி, பாப்புலேஷன், ஜன நெருக்கத்தின் மேலே ஒரு கண் எப்பவுமே வச்சுருங்க. கடைசியாக ஓவர் ஹார்வெஸ்டிங், அதிகமாக சுரண்டாதீங்க, அதிகமாக எடுக்காதீங்க. ஸோ இந்த 5 காரியங்களை நாம் உண்மையாக மனத்தில் வைத்து நாம் செய்கின்ற பொழுது உண்மையாக நமது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். நாமும் வாழுவோம், இந்த பிரபஞ்சமும் வாழும், மற்ற விலங்கினங்களும் தாவரங்களும் வாழ வாய்ப்பு உண்டு. ஸோ இதை செய்யத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2:15 நாம் வாசிக்கிறோம், மனிதன் படைத்து அந்த நிறத்தை காண்பித்து கடவுள் சொல்லுகிறார், உழுது பராமரி, பராமரி, டில் இட் அண்ட் கீப் இட். இந்த வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாம் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு மதிவு கொடுத்து இந்த பூமியை நாம் பாதுகாத்து, முக்கியமாக எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நன்றி, வணக்கம்.